அது வெளிப்படையா நான் கேட்டுறேன். சீமான் அவர்கள், நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பெரியாரே மேடைகளில் சிவம்னா யாரும் தெரியுமா, லிங்கம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துறாருன்னு ஒரு சார் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு என்ன இப்போது வந்து ஒரு பாசம், ஒரு பற்று கோயில் மீதெல்லாம் இல்லை? இப்போ அது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அறிவுங்கிறது வந்து காலந்தோறும் மலர்வது, காலந்தோறும் இல்லை. அப்போ ஸ்டாண்ட் மாறிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு இப்போ நாளைக்கு மாறிட்டாருனா இல்லை. இப்போ 2009 நான் வந்து லிங்கத்தை பற்றி தவறாக பேசலைன்னு சொல்லியிருந்தால் ஸ்டாண்டு மாறினதாக இருக்கும். 2000 இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கால் சட்டை போட்டு நடந்தேன். இப்போ வந்து அதற்கான வயது முதிரும்போது அதற்கான பரிணாம வளர்ச்சியை எனக்குள்ளே ஏற்படுத்தி என்ன ஆடைகளில் உடைகள்லையும் மாற்றம் வருது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது சிவன் எந்த மொழியில் இப்பயும் கடவுள் இல்லைங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார். கடவுளுங்கிறது வந்து அங்கேருந்து வந்து பூச்சாண்டி மாதிரி நம்மளுக்கு நல்லது செய்வார் அது மாதிரி இல்லை. இப்போ வந்து அடையாளம் தொலைத்த ஒரு இனம் தன் அடையாளத்தை தேடி நகருது. அதில் வந்து முன்னத்தியாராக இருக்கிறது அண்ணன் சீமான். வரலாற்றை படிக்கிறாரு. 2000 பெரியாரிய மேடைகளில் அந்த வரலாறு படித்தது போக தமிழ் தேசிய காலம் அவரை வந்து இன்னொரு படிநிலையில் கொண்டாந்து இழுத்து நிற்கிது. அப்போ இந்த அரசியல் புரட்சி வேர்களை தேடி போகும்பொழுது பண்பாட்டு புரட்சியில்தான் அரசியல் புரட்சி வேர்கள் இருக்குங்கிறத உணர்றாரு. அதன் பிறகு பயணிக்கிறாரு, அதன் பிறகு போகிறாரு. சிவனை வந்து குடமுழுக்கு அப்போ அது மட்டும் அவர் கும்பிடலை, அதுக்கு முன்னாடியே 6 முன்னாடியே எல்லா அரசியல்வாதிகளும் பகுத்தறிவு பகலன்னு சொல்லிட்டு இருக்க பெரியார் வழி வந்து கலைஞர் கூட நேரடியாக போக மறுத்த அந்த வாயில் வழியாக போய் கேரளத்தான் வாயில் வழியாக போய் சீமான் வழிபட்டுருக்காரு சிவனை. சீமானுக்கும் சிவனுக்கும் உள்ள பிரச்சனை, தாத்தனுக்கும் பேரனுக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ ஹெச் ராஜா சொல்கிற மாதிரி ஹெச் ராஜாவுக்கும் சீமா இவர் சிவனுக்கும் தான் தொடர்பற்றவர்கள் என்ன. அதனால் சீமானண்ணனோட மாற்றம், சிவன் வழிபாட்டு முறையை நோக்கிய சீமானண்ணனோட மாற்றம், சைவ சமயங்கள் தேடிய வேர்களை தேடிய பயணம்ங்கிறது வந்து ஒரு அரசியல் புரட்சிக்கான பண்பாட்டு தேவைக்கான பயணம். என்னோட பயணம் நான் போயிட்டு இருக்கிற வழியில் இல்லை இந்த வழியாக போனாதான் சரின்னு ஒரு ஒரு செய்தி வரும் பொழுது அதை மாற்றிக்கொண்டு நடக்கிறது தான் பரிணாம வளர்ச்சி. இப்போ உங்களுடைய நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஹெச்ராஜா அவர்களை பற்றி பேசுனீங்க. ஹெச்ராஜா அவர்கள் ரொம்ப கடுமையாக ரொம்ப கோபமாகலாம் சீமான் அவர்களை சமூகத்தில் கூட சொல்லியிருந்தார். ஆமம் கறி கிடைக்காது, சீமான் கறி கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ நீங்கள் இந்தியா முழுக்கவே சிவ வழிபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் தமிழ் மன்னன், தமிழ் மூதாதை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தமிழில் பண்ணணும் கோரிக்கையை முன்வைக்க முடியுமா? இல்லை, நீங்கள் இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இதை நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறாரு, முன்னாள் மேற்கு வங்க முதல்வர் ஜோதிபாசு சொல்கிறாரு, வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கிடைத்த கல்வெட்டுகள், அதோட படிம ஆராய்ச்சிகள், ரொம்ப சமீபத்தில் அறிவியல் ஆய்வு மூலமாக இது வந்து தமிழர்களோட நாகரிகம்னு சொல்லுது. அப்போது அங்கே சிவ வழிபாடு இருந்திருக்கு. எல்லாமே இந்தியா முழுவதுக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் சிவன் தான். ஏன்னா ஆரியர்கள் வந்து அனத்தோரியாங்கிற துருக்கிங்கிற இடத்துலேருந்து அனத்தோரியா மூலமாக வந்தவங்க தான். வந்தவங்க அவங்களுக்கு படி ஒரு கடவுளே கிடையாது. நீங்கள் அந்த அவங்களோட வர்ணாசிரமத்திற்கு முன்னாடி உள்ளதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளுங்கிற உருவ வழிபாடு இல்லை. அவங்க யாகம் வளர்த்து பொருட்களை எரித்து தன்னையே தன்னை ஒரு கடவுளாக அதனால தான் இப்போ பிராமணர்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாமின்னு சொல்லுங்கன்னு அர்த்தமே தன்னையே ஒரு கடவுளாக மாற்றிக்கிட்டு இதுங்கிறவங்க தான். ஏன்னா அப்படி பார்க்கும் பொழுது சிவன்கிறது வந்து தமிழருக்கான கடவுள். இது இமயம் முழுக்க குமரி வரை வாழ்ந்து பறந்து விருந்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அப்போ சிவன்கிற வந்து முன்னிறுத்தப்பட வேண்டியவன். இப்போது தமிழர் நிலம் வந்து குறுகி போயிடுச்சு. இப்போது எனக்கு நான் கேட்பேன், இமயத்தில் உள்ள கைலாயத்தில் உள்ள சிவனுக்கு தமிழ் உள்ள குடமுழுக்கு கொடுங்கன்னு நான் கேட்பேன், நீங்கள் கொடுப்பீங்களா? அது கிடையாது. ஆனால் 13 மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் கேட்குறதுக்கே இவ்வளோ போராட வேண்டியது இருக்குது, சட்ட போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்தியா முழுக்க கேட்குறதுன்னு கேட்குறீங்க. ஆமாம், இந்தியா முழுக்க சிவனுக்கு வந்து தமிழ் மொழியில் ஓதுறது தான் சிவனுக்கு செய்கின்ற நன்மை. ஏன்னா குறைந்தபட்சம் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற தமிழ் தேசிய நிலத்திலனாலும் அதை வேண்டும் நினைக்கிறது தான் நம்மளோட இன்னொரு